உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லெலாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 10 லட்சத்துக்கு மேலே அட்மிஷன் கிராஸ் ஆயிடுச்சாங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எவ்ரி அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்லெலாம் அட்மிஷன் வந்து எவ்ரி இயர் வந்து கம்மியாயிட்டே இருக்குங்க இப்போ, சரிங்களா. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பயங்கரமாக அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது சரிங்களா, இப்போ வந்து அட்மிஷன் ஆரம்பிச்சு, ஸோ இந்த மந்த் எண்டோட, அதாவது இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஓப்பனிங்கில் இருக்கும், ஸோ ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சாங்க. ஸோ இந்த மந்த் எண்டோட தான் அட்மிஷன் முடிய போகுது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வாங்க இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க கவர்மெண்ட் எய்டட் இந்த ரெண்டு ஸ்கூலே வந்து இப்போ அட்மிஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சாங்க. ஸோ செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து அட்மிஷனுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 லட்சமாக வரைக்கும் அட்மிஷன் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காங்க, இந்த கொரோனா பிரச்சனையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை நாடி வராங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆகஸ்ட் 17 வந்து அட்மிஷன் ஆரம்பித்தாங்க. அதாவது 1st ஸ்டாண்டர்ட், 6th, 9th இதெல்லாமே வந்து ஆகஸ்ட் 17 இருந்தோம். ஆகஸ்ட் 24 +1 அட்மிஷன் ஆரம்பித்தாங்க. இப்போது பிரைவேட் ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காங்க ஸ்கூல் ஓப்பனே ஆகலை அப்படின்னா கூட ஃபீ எல்லாம் கட்டுங்கன்னு ப்ரெஷர் பண்ணுறனால, ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரம் பிரைவேட் ஸ்கூல் இருந்து அங்கே வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்கறனால அவங்க எல்லாருமே அங்கேருந்து லெஃப்ட் ஆகிட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெற்றோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களோட குழந்தைகளெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷனுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராங்க, சரிங்களா. அட்மிஷன் வந்து ஆரம்பித்த முதல் ரன்னாலேயே பார்த்தீங்கன்னாக்காங்க 2.5 லட்சம் கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து +1 வரைக்குமே 5.5 லட்சம் பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மந்த் எண்டோட, சரிங்களா, அதாவது இந்த இப்போ செப்டம்பர் ஓப்பனிங்கில் இருக்கும், நேற்று எண்டோட 10 லட்சத்துக்கு மேலே அட்மிஷன் கிராஸ் ஆயிடுச்சாங்க, சரிங்களா. இதே தவிர பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலவச கல்வி சேர்க்கைக்கான ஆவணம் இருக்கு இல்லையா, அந்த ஆவணத்தோட கல்லை வந்து தளர்வு பண்ணது, அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்பந்தம் பண்ணுறது, அதே மாதிரி அதாவது ஃபீ கட்டுறது மாதிரி தனியார் பள்ளிகளின் நிர்பந்தம், இன்னொன்று வந்து அரசின் நலத்திட்ட உதவியோடு ஆகியவற்றோடு இந்த மாதிரி என்ன அரசில் வந்து நிறைய உதவி திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் காரணமாக வச்சு என்ன ஆச்சாருன்னா இன்னொன்று கொரோனா தாக்கம் வேறு, இதனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் போகிறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து அட்மிஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ 17th ஆகஸ்ட் 31st வரைக்கும் இந்த 15 டேஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10,40,000 அட்மிஷன் போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதாவது 10.40 வந்து லட்சம், அதாவது 10,40,000 அட்மிஷன் விழுந்திருக்கு. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 36,500 பேரும் சென்னையில் 35,000 பேரும் அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்மிஷன் இந்த மந்த் எண்டோட முடிகிறனால மேபி இந்த மந்த் எண்டோட 15 லட்சத்தை தாண்டும் மாடின்னு எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. இது ரொம்ப சந்தோஷப்பட விஷயம் இல்லையா. ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பிரைவேட் ஸ்கூல்லையே தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா வர பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருதுங்க. அப்புறம் இதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம ரேஷியோ பார்ப்போம் இல்லையா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல் கிளாஸை பொறுத்தது ஒரு ரேஷியோ பார்ப்பாங்க இல்லையா. அந்த ரேஷியோ பார்க்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா டீச்சர்ஸ் அதிகாரமாக இருக்கிற மாதிரியே வருது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இருக்கிற டீச்சர்ஸை என்ன படும் புதுசாக அட்மிஷன் போடக்கூடாது, இருக்கிற டீச்சர்ஸை வந்து வெளியே அனுப்ப முடியாதுன்னு நிறைய இதில் சிக்கலெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. புது டீச்சர்ஸ்லாம் அட்மிஷன் போட முடியல, ஏன்னா அவங்க ரேஷியோ பார்க்குறாங்க இல்லையா. இப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட்க்கு இவ்வளோ டீச்சர் இருக்கணும், ரேஷியோ பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ டீச்சர் இருக்கணும், பார்த்தா கவுண்டிங்கில் டீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, இல்லைனா புது அட்மிஷன் புதுசாக வந்து வேக்கண்ட்டு விழற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ நிறைய அட்மிஷன் விழப்போகுது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரேஷியோ மறுபடியும் போடும்போது என்ன ஆகுனா இப்போ டீச்சர்ஸ் வேக்கண்ட்டு தேவைப்படும், இப்போ டீச்சர்ஸ் கம்மியாகிடுவாங்க. இப்போது அப்படின்னா இப்போ டீச்சர்ஸ் வேக்கண்ட் கம்மியாக இருக்கும்போது உடனடியாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஸ்கூலில் எவ்வளோ டீச்சர்ஸ்லாம் இப்போ வேக்கண்ட் இருக்கோ அந்த உடனடியாக இது வரைக்கும் டெட்டில் முடித்தவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்களேங்க, 2013லேருந்து டெட் முடித்தவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் 2011 டெட்டு முடித்து டேட்டே வந்து முடிய போகிற நிலைமையிலலாம் இருக்காங்க.
அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துட்டு இன்னும் கூட வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே வெயிட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் போடலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ் வேக்கண்ட்லாம் போட்டு இப்போ நல்ல வந்து ஒரு ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் இயர்லேருந்து ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலே எல்லோரும் நாடி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி வேங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம் ஸ்டே ஹேம் டேக் கேருங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆட் ஆகிடுங்க. அப்போ தான் வந்து நான் எஜுகேஷன் சம்மந்தமான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். டேக் கேர்.